நமஸ்தே ஸ்ரீ கல்கி சரணம். ஸ்ரீ கல்கியின் அற்புதம். நான் தமிழ்நாட்டின் சென்னையில் வசிக்கும் மீனா வெங்கடேஷ். நவம்பர் 19, 2012 என் கணவருக்கு ஒரு சாலை விபத்து ஏற்பட்டது. அவர் அவசர பேருந்தில் கோவை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு தலையில் தீவிரமாக அடிபட்டிருந்ததால் முதலுதவி அளித்த பின்னர் உடனே அவரை கேஜி மருத்துவமனைக்கு மாற்றினர். முன்கணிப்பின்படி அவர் உயிர் பிழைப்பதற்கு 1% வாய்ப்பே இருந்தது. நாங்கள் அடுத்த 48 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அவருடைய ஆரோக்கிய நிலை மிக மோசமடைந்து வந்ததால் நான் தொடர்ந்து பல ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டியிருந்தது. மார்ச் 7 ஜென்மதின தரிசனத்தின் போது ஸ்ரீ பகவான் கூறிய வார்த்தைகள் மட்டுமே எங்கள் ஒரே நம்பிக்கையாக இருந்தது. ஸ்ரீ பகவான் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து நான் உங்களுடன் இருப்பேன் என்று கூறினார். நவம்பர் 21 அன்று அவருடைய வலது பெராய்டல் மடலில் இருந்த உரைக்கட்டியை அகற்ற ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நடந்தது. அவர் குணமடைவதற்காக பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்தனர். சத்யலோகத்தில் நேரடி தரிசனத்தில் ஸ்ரீ பகவான் எனக்கு ஒரு ஆனந்தமான திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்த காட்சியை நான் தொடர்ந்து கற்பனை செய்தேன். அனுகிரகத்தால் அவர் அறுவை சிகிச்சை முடிந்த அடுத்த நாள் சாதாரண வார்டிற்கு மாற்றப்பட்டார். அவர் முற்றிலும் குணமடைய பல மாதங்கள் ஆகலாம் என்று கூறினர். ஆனால் ஸ்ரீ கல்கியின் அன்பு மிகுந்த அருளால் என் கணவர் இயல்பு நிலைக்கு திரும்பினார். 10 நாட்களில் வீடு திரும்பினார். அறுவை சிகிச்சை நிபுணரிடம் நாங்கள் மறுபடியும் பரிசோதனைக்கு சென்ற போது என் கணவரின் வயது மற்றும் ஆரோக்கிய நிலை கருதி அவர் உயிர் பிழைப்பது உண்மையில் பெரிய அற்புதம் என்று கூறினார். ஸ்ரீ கல்கியின் பரம கருணை நிறைந்த ஆசீர்வாதத்தால் அவர் அபாய நிலையை பாதுகாப்பாக கடந்தார். ஸ்ரீ கல்கியின் அளவற்ற அன்பிற்கும் மகா கருணைக்கும் எங்கள் குடும்பம் ஸ்ரீ கல்கியிடம் சரணடைகிறது. எங்கள் குடும்பத்திற்கு எப்பொழுதும் தெய்வீக ரக்ஷா கவசம் அருளும் அன்பான ஸ்ரீ கல்கிக்கு கோடான கோடி நன்றிகள். என் அன்பிற்குரிய தெய்வீக அன்னை தந்தை, தங்களை மிகவும் நேசிக்கிறேன். நன்றிகள். நமஸ்தே.